ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி ஜெய்ஷேடு எம் பேர் ஜெய்ஷி. சொன்னா இந்த சேனல்ல ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுருக்கேன். ஸோ எல்லாத்திலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி விடுங்க, நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ என்ன மாதிரி யார் யாருக்கெல்லாம் வந்து ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சிட்டாஃபில் ஜென்டில் கிளென்சர் வந்து செட் ஆகும். ஒரு வேலை எனக்கு சிட்டாஃபில் ஜென்டில் கிளென்சர் வந்து செட் ஆகலை, எனக்கு வேற ஏதாவது ஒரு நல்ல கிளென்சர் வந்து சொல்லுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ நான் வந்து ஆல்ரெடி 2 இயர்ஸாக வந்து ஃபாக்ஸ் ஸ்டைலோட இந்த கிளென்சர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது 2-in-1 எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்கப் போட்டுட்டு ஸோ டைரக்டா நம்ம இதை வந்து ஒரு மேக்கப் ரிமூவர் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்தது செகண்ட் டைமா ஒரு ஃபேஸ் வாஷ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப ஜென்டில். ஸோ ட்ரை ஸ்கினுக்கு, நார்மல் ஸ்கினுக்கு, சென்சிட்டிவ் ஸ்கினுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பரா செட் ஆயிடும். ஸோ இது ஒரு சூப்பரான பிஹெச் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணதுங்கிறனால நம்மளுக்கு இது ரொம்பவே ஜென்டிலா இருக்கும். சம்மர் டைம்ல அதுவும் பயங்கரமா கேவலமா வேர் தூத்தும்ல, ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மைல்டான ஒரு கிளென்சர் இருந்ததுன்னா ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம ஃபேஸ் வாஷ் எல்லாம் போட்டா பயங்கர நொர வரும். ஸோ நம்ம சம்மர்ல பாத்தீங்கன்னா இந்த நொர வர ஃபேஸ் வாஷ் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா பயங்கரமா நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆயிட்டு, ஸோ அதுக்கு மேல நம்மளுக்கு பிரேக் அவுட்ஸ், பிம்பிள்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதுக்காக தான் வந்து ஃபேஸ் வாஷ் அவாய்ட் பண்ண சொல்றேன். கிளென்சர் எல்லாம் அந்த மாதிரி கிடையாது, பிகாஸ் அது ரொம்பவே ஜென்டில் அண்ட் மைல்டு. நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு எந்த வித நேச்சுரல் ஆயில் வந்து ஸ்ட்ரிப் ஆகிற மாதிரி எந்த ஒரு இதுமே இருக்காது. ஆல்ரெடி என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நான் எத்தனை நாளா வந்து இந்த ஃபாக்ஸ் ஸ்டைலோட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஸோ இது வந்து புதுசு கிடையாது. ஸோ நீங்க நினைச்சுக்காதீங்க எனக்கு ஸ்பான்சர் ஏதோ பண்ணிருக்காங்க அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி நிறைய ஃபாக்ஸ் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வச்சிருக்கேன், அதாவது சன்ஸ்கிரீனா இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் க்ரீமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் வாஷ், ஸோ இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கேன். சீரம் கூட வச்சிருக்கேன். ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும் பாருங்க. இது ஒரு மாதிரி க்ரீமியா இருக்கும். ஸோ நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க, ஒரு மாதிரி நுரையே வராது, அவ்வளோ அழகாக ஜென்டிலாக இருக்கும். ஸோ நம்ம வாட்டர் போட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து வெளியில் போயிட்டு வந்தேன், ஸோ அதனால தான் லைட்டாக லிப்பாம் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோதான் நீங்கள் போட்டு தேய்ச்சாலும் நம்ம ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து நிறைய வராது, ரொம்ப 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 ஜென்டில். ஸோ நான் சொல்கிறத நீங்கள் நம்பலைன்னா நீங்கள் வேணால் ஃபாக்ஸ் ஸ்டைல் ப்ராண்டில், அதாவது நைக்காவில் போனீங்கன்னாவே இந்த ப்ராண்ட் வந்து அவைலபிளாக இருக்கும், ஃபாக்ஸ் ஸ்டைல்னு போடுங்க. ஸோ ஃபாக்ஸ் ஸ்டைல்னு போட்டு இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் இருக்கும் இந்த டப்பா. ஸோ இதில் ஈஸியாக பம்பிங் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100 ml. ஆல் ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலான்னு இருக்குது, பட் எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னுங்கிறனால இது எனக்கு பயங்கரமாகவே செட் ஆகிடுச்சு, நார்மல் ஸ்கின்க்கும் பயங்கரமாக செட் ஆகும். அதை நான் இவ்வளோ நேரம் முகத்தில் போட்டு தேய்ச்சியுமே கூட சுத்தமாக நேரம் வரல, அவ்வளோ ஜென்டலாக இருக்கும். நம்ம போட்டு சிலதெல்லாம் போட்டால் எரிச்சலாக ஒரு மாதிரி கண்ணெல்லாம் எரியற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே வந்து இதில் இருக்காது. ஸோ அவ்வளோ ஜென்டலாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி காட்டுறேன். நான் இது ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணேன், என்னோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. ஸோ பாருங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரியே தெரியாது, ஸோ ஒரு மாதிரி கிளாஸியாக தெரியுது பாருங்க, ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும் பாருங்க. ஸோ அதாங்க இந்த ஃபேஸ் வாஷோட ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட். எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமுமே வந்து இந்த ஃபேஸ் வாஷ்னால வந்துச்சுன்னு இல்லை. ஸோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு சிக்கன் குனியா வந்துச்சு, அதனால நான் நிறைய மெடிசன் சாப்பிட்டேன், அதனால எனக்கு வந்து ஆக்னீஸ் ஃபேஸ் வாஷ்னால கிடையாது. ஸோ ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னு. ஸோ ஸ்டில் ஐ எம் ஃபைட்டிங் ஃபார் திஸ் ஆக்னி மார்க்ஸ். ஸோ படிப்படியாக தான் குறையும், நம்ம எடுத்த உடனே குறையும்னு எதிர்பார்க்கக்கூடாது. என்னோடய ஃபேஸ் எந்த அளவுக்கு கேவலமாக இருந்தது, ஸோ இப்போ எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு பாருங்கள். எப்பயுமே வந்து ஸ்கின் கேராக இருக்கட்டும், வெயிட் லாஸாக இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ பொறுமை இல்லாதவங்க தான் வந்து நிறையா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம ஸ்கின்னே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும், எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணா நம்ம ஸ்கின் வந்து ரெக்கவரி ஆகுங்கறதே விட்டுடும். சோ அதனால தான் சொல்றது, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுங்க உங்க ஸ்கின் கன்சர்ன் ஏத்த மாதிரி, அத வந்து ரெகுலரா ஒரு 3 மாசம் ட்ரை பண்ணுங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது, உங்கள் ஸ்கின்ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறத வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியும். ஸோ நான் இன்னைக்கு வந்து வெளியில் போயிட்டு வந்ததுனால, எனக்கு ரொம்ப வெயிலில் போயிட்டு வந்ததுனால என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப பர்ன்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் நல்லா தூங்கணும். ஸோ இப்போ ஆல்ரெடி மணி வந்து ஒரு 2 மணி இருக்கும். ஸோ இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன், சாப்பிட்டு வந்து முகம் கழுவிட்டு லைட்டாக தூங்க போகிறேன். ஸோ இந்த
வில்வாவோடது தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அலோவேரா ஜெல். ஸோ எனக்கு வந்து வீட்டில் செஞ்ச அலோவேரா ஜெல் வந்து சுத்தமாக செட் ஆகலை. ஸோ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அதை யூஸ் பண்ணியுமே கூட என் முகத்தில் அதிகமான பிம்பிள் வந்துருச்சு. அது ஒரு டைம், அது ஒரு ஸ்டோரியாக அது இப்போலாம் அதிகமாக சொல்ல முடியாது. ஸோ அப்போலேருந்து நான் இந்த வில்வாவோட அலோவேரா ஜெல் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் கலர் இல்லை, ஃப்ரேக்ரன்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப பேர்ன்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பேர்ன்ட் எல்லாம் வந்து ஹீல் பண்ணுறதுக்கு, நம்மளோட ஸ்கின் வந்து டேன் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி வெயிலில் போயிட்டு வருவனோ, ஸோ அப்பப்பெல்லாம் இந்த மாதிரி அலோவேரா ஜெல் எடுத்து ஒரு திக் லேயர் மாதிரி ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு படுத்து தூங்கிடுவேன், இல்லைனா எதாவது வேலை செய்வேன். ஸோ நீங்கள் இதை வந்து அப்படியே விட்டுடலாம், இல்லைன்னா வந்து ஒரு 2 hour 1 hour கழித்து வாஷ் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுடுவேன். ஸோ எனக்கு இது அவ்வளோ பிடிக்கும். நம்ம ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது டேன் எல்லாம் இருந்ததுன்னா சூப்பராக ரிமூவ் பண்ணிடும். இந்த மாதிரி யார் யாரெல்லாம் வெயிலில் போய் நல்லா தவிச்சு போய் வரீங்களோ, ஸோ வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு உங்கள் முகத்தை வந்து நல்லா கழுவிடுங்க. ஏன்னா வந்து நம்ம வெயிலில் போயிட்டு வரும்போது ஸ்வெட்டு, டர்ட்டு, டஸ்ட்டு, ஸோ எல்லாமே வந்து நம்ம ஸ்கின்னை வந்து மேலே ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அதை அப்படியே விட்டுட்டு ஈவினிங் வாஷ் பண்ணிக்கலான்னு விட்டிங்கன்னா அது வந்து நம்ம போர்ஸை வந்து நல்லா கிளாக் பண்ணி விட்டுடும். கிளாக் பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிம்பிள் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி வெயிலெல்லாம் நல்லா ரோமிங் பண்ணிட்டு வரும்போது, ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்டிலான ஒரு கிளென்சரை வச்சு நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடு. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அலோவேரா ஜெல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு திக் லேயராக வந்து மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. இது ஒரு ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஒரு கூலிங் சென்சேஷன் கொடுக்கும்ல. நம்ம ஸ்கின்ல ஏதாவது பேர்ன்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து அது ஹீல் பண்ணும், டேனிங்கையும் வந்து நல்லாவே ரிடியூஸ் பண்ணும். ஸோ எப்பப்பெல்லாம் நான் இந்த மாதிரி வெயிலில் போயிட்டு வரணும் அப்பப்பெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ சூப்பர் மார்க்கெட்ல அங்க இங்கன்னு சொல்லிட்டு லோக்கல் ப்ராடக்ட்ஸ், அதாவது கலர் கலரா விற்பாங்க. அலோவேரா ஜெல் கிரீன் கலர்லயே போட்டு விற்பாங்க. ஸோ கிரீன் கலர்ல என்னைக்குங்க இருந்திருக்கு அலோவேரா, அதோட தோல் தான் கிரீன், உள்ள இருக்கிற ப்ராடக்ட் வந்து ஒயிட் கலர். ஸோ நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் இருக்கணும், ஸோ ஏமாறாம பார்த்து வாங்குங்க. ஸோ இதுதான் வந்து நான் வெளியில போயிட்டு வரும்போது என்னோட ஸ்கின் கேர். ஸோ இதை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஸ்கின் வந்து நல்லாவே ஹெல்த்தியா இருக்கும். இதை வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தரா எனக்கு நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாய்.